மிருத்திகைக்கு வழிகாட்டு குருராஜா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன் அருளியதற்கேற்ப இன்றைக்கு நாடெங்கும் அதிலும் சமீப காலங்களில் 20ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் மிக வேக வேகமாக மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றி வருகின்றன. ஆரம்ப காலங்களில் மெதுவாக மிக மிக மெதுவாக தோன்றியதை ஈடுகட்டும் வகையில் தற்போது வேகமாக தோன்றி வருகின்றன எனலாம். இப்போது மிக பழமையான அதாவது 17ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஏற்பட்ட ஒரு பரம பவித்திரமான பிருந்தாவனத்தை பற்றி காண இருக்கிறோம். இது பழமையான பிருந்தாவனம் மட்டுமல்ல பல பல மகத்துவங்களை கொண்ட பிருந்தாவனமும் கூட. மந்திராலயத்தில் இருப்பது மூல பிருந்தாவனம், மற்ற இடங்களில் இருப்பது மிருத்திகா பிருந்தாவனம் என்றாலும் விரல்விட்டு எண்ணக்கூடிய வகையிலே தஞ்சாவூர் வடவாற்றங்கரை துங்கபத்ரா கரையில் உள்ள பிக்ஷாலயா போன்ற பிருந்தாவனங்கள் மிருத்திகை இல்லாத பிருந்தாவனங்கள். இவற்றை பற்றி 5ஆம் பாகத்தில் விளக்கமாக கண்டோம் அல்லவா. இவை போன்று இன்னும் ஒன்றிரண்டு மிருத்திகை இல்லாமல் இருக்கலாம். இவையன்றி மற்ற எல்லாமும் யாரேனும் மடாதிபதிகளாலோ கிரகஸ்தர்களாலோ பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிருத்திகா பிருந்தாவனங்களாகும். ஆனால் இப்போது நாம் தரிசிக்க போகும் பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை செய்தது யார் என்பதை அடுத்த அத்தியாயத்தை படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொண்டு புலகாங்கிதமடைவீர்கள். ஆம், இது ஒரு விசித்திரமான மிருத்திகா பிருந்தாவனம். ஒவ்வொரு மிருத்திகா பிருந்தாவனத்திலும் ஒரு மகத்துவம் இருக்கும் அல்லவா. அந்த வகையில் இந்த பிருந்தாவன மகத்துவம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த நூலை எழுதும் வரையில் வேறெங்கும் நடவாதது. ஸ்ரீ ராகவேந்திரர் பூத உடலுடன் சஞ்சரித்த போது நாட்டின் பல பாகங்களுக்கும் சென்றிருக்கிறார். அவ்வாறு விஜயம் செய்த ஊர்களில் பித்ருஹள்ளி என்பதும் ஒன்று. பித்ருஹள்ளி என்றதும் ஸ்ரீனிவாசாச்சார் என்னும் பெயர் நினைவிற்கு வருகிறதல்லவா. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் மந்த்ராட்சதை நிறம் மாறிய விந்தை எனும் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை எழுதியிருந்தேனே, அது நினைவிற்கு வருகிறதா? அதாவது ஆஷாட மாதத்தில் சாதுர்மாசி விரதத்தில் கடுகு சேர்க்கக்கூடாது என்பது நியதி. ஒரு பக்தனுக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் அதை மாற்ற அதனை அறியாத ஸ்ரீனிவாசாச்சார் கடுகை தவிர்த்து மற்றதை உண்ண பிரசாதமாய் தந்த மந்த்ராட்சதை சிவப்பாக இருந்தது கருப்பாக மாறியதையும் உண்மையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் மீண்டும் அது சிகப்பாக மாறியதையும் விரிவாக எழுதியிருந்தேன் அல்லவா. அந்த பித்ருஹளியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இத்தலத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அதே நதிக்கரையினில் பித்ருஹள்ளி ஸ்ரீனிவாசாச்சாரின் நினைவிடமும் இருக்கிறது. சொந்த ஊர் பித்ருஹள்ளியாக இருந்தாலும் இந்த தலம் அவரை வெகுவாக இழுக்க கடைசி காலங்களில் துங்கபத்ரா தீரத்திலேயே வாழ்ந்தார் ஸ்ரீனிவாசாச்சார். கிபி 1671 ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனுடன் மந்த்ராலயத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்த பின்னர் பித்ருஹள்ளி ஸ்ரீனிவாசாச்சார் இத்தலத்தில் இருந்ததோடு ஸ்ரீ ராகவேந்திரரை தோழ இவ்வூரில் ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவ்வூரில் இருந்தோரிடமெல்லாம் சொல்லி வந்தார். மிருத்திகா பிருந்தாவனம் இவர் காலத்தில் வந்ததென்று சிலரும் இல்லை இல்லை பிற்காலத்தில் வந்ததென்று சிலரும் கூறுகின்றார்கள். எந்த காலத்தில் வந்திருந்தாலும் இன்னும் காலம் கடந்து மிக பொலிவுடன் விளங்குகிறதே அந்த பிருந்தாவனம். அதன் தனித்துவத்தை தான், அது எப்படி வந்தது என்பதைத்தான் நாம் இப்போது காண இருக்கிறோம். அவ்வூரில் இருந்தோரெல்லாம் ஒன்று கூடி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு குழுவையும் அதற்காக நியமித்தார்கள். மிருத்திகா பிருந்தாவனத்தை நம் ஊர் நதிக்கரையில் அமைத்து விடலாம், விசாலமான இடம் இருக்கிறது என்றார் ஒருவர். ஹா, பிருந்தாவனத்தை கூட நாம் செய்ய வேண்டியதில்லை. அருகில் ஹிரேக்கல் மடத்தில் ஒரு பிருந்தாவனம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்களை அணுகி அதை பெற்றுவிடலாம் என்றார் இன்னொருவர். அப்படி சென்றபோது அந்த மடத்தின் சுவாமிஜியை சென்று பார்த்தபோது ஸ்ரீ ராகவேந்திரருக்காக பிருந்தாவனம் வேண்டும் என்ற போது நானே இப்படி யாராவது வரமாட்டாங்களா என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் சுவாமிஜி. ஏன் என்று வினவிய போது அந்த பிருந்தாவனத்தை செய்த பின் அதில் சிவ அம்சம் இல்லை, விஷ்ணு அம்சமே இருந்தது. அதனால் அதை உபயோகிக்காமல் வேறு என்ன செய்யலாம் என முடிவெடுக்காமல் மேலும் மெருகேற ஜலவாசத்தில் இருக்கட்டும் என்று கிணற்றில் போட்டு வைத்திருந்தோம். இவ்விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. லிங்காயதர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் எத்தனையோ அனுகிரகங்களை புரிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பிருந்தாவனம் நம் ஸ்தலத்தில் வருவதற்கு மனப்பூர்வமாக எம்மிடம் உள்ள பிருந்தாவனத்தை அளிக்கிறோம் என்றதும் நல்லதொரு நாளில் அதை எடுத்து வந்தனர். இதன் பின்னர்
துரித கதியில் இரு குழுக்களாக இயங்க ஆரம்பித்தனர். ஒரு குழுவினர் பிருந்தாவன சன்னிதானத்திற்காக கர்ப்பகிரகத்தை கட்டி பிருந்தாவனத்தை அங்கே பொருத்திட வேண்டி அதற்கான ஆயத்தங்களில் இறங்கினர். இன்னொரு குழுவினர் மந்திராலயம் சென்று பிருந்தாவனத்தில் பிரதிஷ்டை செய்ய மிருத்திகையை கொணர புறப்பட்டிருந்தனர். இப்போதை போல் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல அதிவிரைவு வாகன வசதியோ தொலைத்தொடர்பு வசதிகளோ இல்லாத காலகட்டத்தில் நடந்தே சென்று நடந்தே பெற்று வர எத்துணை காலமாகும் என கணக்கிட்டு அதற்கும் மேலாகவே அவகாசம் வைத்து பிரதிஷ்டாபனத்திற்கான நாளையும் குறித்திருந்தனர். நாட்களும் நகர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. இங்கே கர்ப்பகிரக வேலையெல்லாம் முடிந்து பக்தர்களுக்கெல்லாம் தகவல் தரப்பட்டு பிரதிஷ்டாபனத்திற்கான வேலைகளில் மூழ்கியிருந்தனர். இதற்குள் நாட்கள் வெகுவாக ஓடி அவர்கள் குறித்திருந்த பிரதிஷ்டை தினத்திற்கு இன்னும் சில நாட்களே பாக்கியிருந்தது. ஏற்கனவே திட்டமிட்டபடி மந்திராலயம் சென்றவர்கள் மிருத்திகையுடன் வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் அவர்கள் வராததற்கான காரணத்தையும் அறிய முடியாமல் இங்குள்ளோர் தத்தளித்தனர். பிருந்தாவனம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய போதே தயாராயிருந்த பிருந்தாவனம் உடனே கிடைத்தது. அதிலே பிரதிஷ்டை செய்வதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு மந்திராலய க்ஷேத்திரத்திற்கு மிருத்திகைக்காக சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே. நாட்கள் ஓடி நாளையே பிரதிஷ்டைக்கான நாள் என வந்தே விட்டதே. இன்னமும் ஊர் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் மிருத்திகை வராத செய்தி தெரியாது. பாவம், எத்துணை பக்தியுடன் பஜனைகளை பாடிக்கொண்டு பிரதிஷ்டையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். குருராஜா, நீர்தான் இந்த இக்கட்டான நிலையில் அருள் புரிய வேண்டும் என தமக்குள்ளே வேண்டினர். எனினும் திட்டமிட்டபடி ஹோமங்கள், யாகங்கள் போன்றவற்றையெல்லாம் பிரதிஷ்டைக்கு முன்பே துவங்கி செவ்வனே நடைபெற்று வந்தது. விடிந்தால் பிரதிஷ்டை, ஆனாலும் கூட மிருத்திகை மந்திராலயத்திலிருந்து வரவில்லை. இனியும் எப்போது வந்து எப்போது பிரதிஷ்டையாக போகிறது? பக்தர்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றனரே, உண்மையை சொல்லிவிடலாமா? வேண்டாம் வேண்டாம், சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாளை தானே தெரிந்துவிட போகிறது. ஆனால் நாளை என்ன நடக்கும், ஏன் அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் என்று அமைப்பாளர்கள் பலவிதமாய் எண்ணிக்கொண்டிருக்க பக்தர்கள் பஜனை என்ன, கோலாட்டம் என்ன என்று குதித்தாடி கொண்டிருந்தார்கள். இப்படி ஆடி பாடி இருப்பவர்களிடம் நாளை பிரதிஷ்டை இல்லை, மிருத்திகைக்காக சென்றவர்கள் இன்னும் வரவில்லை என்று எப்படி சொல்வது? நம்மால் முடிந்ததெல்லாம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்று ஸ்மரித்து கொண்டே இருக்கலாம் என முடிவெடுத்து கூடியிருந்தோரெல்லாம் பின்தொடர அவ்விடமே நாம ஜபத்தால் மனத்தது. நேரம் கடந்ததும் அனைத்தும் ஓய்ந்து துங்கபத்ரா சலசலத்தவாறு ஓடிக்கொண்டிருந்தது துல்லியமாக கேட்டது. அப்போது யாரோ ஒருவர் அமைப்பாளர்களை நோக்கி வருவது தெரிந்தது. பிரதிஷ்டையில் கலந்து கொள்வதற்காக அவர் வருகிறார் என நினைத்திருந்த போது மிருத்திகை இன்னமும் வரவில்லையே என்று கவலையாக இருக்கிறீர்களா என்றதும் விஷயம் வெளியே தெரிந்து போயிற்று போலிருக்கிறது என எண்ணி என்ன சொல்கிறீர்கள் என்றனர். உங்கள் வேலையை நீங்கள் தொடருங்கள், நாளை காலை குறிப்பிட்ட நேரத்தில் மிருத்திகை வந்து சேரும் என்றார் வந்தவர். எப்படி சொல்கிறீர்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று ஆவலாய் கேட்டனர். சற்று முன் ஒருவர் வந்து உங்களிடம் இதை கூறிவிடுமாறு கூறி சென்றார். இப்போது எங்கே அவர்? ஊர் எல்லையில் என்னை பார்த்து சொன்னார், அதை உங்களிடம் கூறிவிட்டேன். நாங்கள் குழுவாகத்தானே அனுப்பினோம், ஒருவர் மட்டுமா இருந்தார்? அப்படியே ஒருவர் மட்டுமே வந்திருந்தாலும் அவராகவே இங்கு வராமல் உங்களிடம் ஏன் சொல்லி அனுப்பினார்? அப்படி இல்லை, மந்திராலயம் சென்றவர்களால் உடனே வர இயலவில்லையாம். இவர் முதலில் வந்ததால் இவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்களாம். உங்களிடம் காலையில் வருவதாக சொல்லி அனுப்பினார், நானும் வந்து சொல்லிவிட்டேன் என்றவாறு செய்தி சொல்ல வந்தவர் சொல்லி சென்றதும் அமைப்பாளர்களுக்கு ஒருவித ஆவேசம் ஏற்பட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என அந்த நிசப்த நேரத்திலும் ஓங்கி குரல் கொடுத்தனர். என்னவோ ஏதோ என்று உறங்கிக் கொண்டிருந்தவர்களில் சிலர் எழுந்து ஓடி வந்தனர். பிரதிஷ்டைக்கு நேரமாகிவிட்டதோ என்று பொழுதை நோக்கினர். இன்னமும் நேரம் இருக்கிறது, உறங்குங்கள் என்று சொல்லினரே தவிர இவர்களுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. எப்படி வரும்? மிருத்திகை வரவில்லை என்பது நிஜம். காலையில் நிஜமாகவே வந்துவிடும் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? இப்போது ஒருவர் வந்து சொன்னாரே, இது ஒன்றுதான், இதை மட்டும் நம்பியிருக்க முடியுமா என்றார் ஒருவர். நம்பத்தான் வேண்டும். அன்று கானகத்திலே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்ற போது, கஷ்டம் வந்தபோது, உச்சரித்த போது வெங்கணனுக்கு ஸ்ரீ குருராஜர் உபாயம் சொல்லவில்லையா? அப்படித்தான் நாமும் செய்வதறியாது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ நாம ஜபம் செய்த போது நமக்கு ஒரு நபரின் மூலம் நம்பிக்கை அளித்திருக்கிறார் என்றார் இன்னொருவர்.
நாம் எப்படியெல்லாம் பேசி பேசி பார்த்து கொண்டாலும் நம்மால் ஏதும் செய்ய இயலாது. குருராஜர் மீது பாரத்தை போட்டுவிட்டோம். அவரது பிருந்தாவனத்தை அவரே பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். இனிமேல் நம்மால் ஏதும் இயலாது என்று ஒருவர் கதறவே செய்தார். அந்த கதறல் தான் உண்மையானது, அதுதான் பலித்தது. ஆம், அடுத்த நாள் ஸ்ரீ ராகவேந்திரரே பிரதிஷ்டை செய்தார். அது எப்படி என்பது அடுத்த அத்தியாயத்தில்.